அரைச்சூத்துன முட்டை கிரேவி செய்ய போறோம். அது வந்து வழக்கமா எல்லாரும் செய்யற மாதிரி இல்லாம நம்ம முட்டை கிரேவி வந்து முட்டையை வந்து அடிச்சு பனியாரக்கல்ல ஊத்திட்டு வேக வச்சு எடுத்து கிரேவில சேர்க்க போறோம். வாங்க நம்ம எப்படி பண்ணலாம்னு பாக்கலாமா? முதல்ல அதுக்கு வந்து தேவையான திங்ஸ் பாத்துடலாம். அதுக்கு தேவையானது முட்டை, கசகசா, பட்டை கிராம்பு, ஏலக்காய், இது வந்து தனியாத்தூள், துருவுன தேங்காய் கொஞ்சோணும், பெரிய வெங்காயம், சோம்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதுதாங்க வேணும். காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு, கலருக்கு வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்க போறோம். வாங்க எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாமா? நம்ம வந்து முதல் பேன் வந்து சூடாயிடுச்சு, வதக்குறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் உரிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை முதல் சேர்த்துக்கலாம். ஓகே, வெங்காயம் வந்து இப்போ வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து சுருளில் வதங்கணும்னு தேவையில்லை, பாதி வதங்கினாலே போதும். நம்ம இது கூட இந்த மற்ற ஐட்டத்தெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது கூட 2 கிராம்பு, 2 பட்டை, 1 அன்னாசிப்பூ, இது சேர்த்து வதக்கிடலாம். வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வந்து அடுப்பு வந்து குறைச்சி விடலாம், ஏன்னா பவுடர்லாம் சேர்க்க போகிறோம்ல. இது கூட 1 கொத்து கருவேப்பிலை வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கசகசம். கொஞ்சம் இது நல்லா வர இதோட வந்து மசாலுக்கு தேவையான, கிரேவிக்கு தேவையான அளவு வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் தனியாத்தூள். ஒரு ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். வதக்கி வச்ச மசாலுக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதோட வந்து 1/2 கப் தேங்காய் பூ, துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா வந்து ஆறட்டும். ஆறவும் மிக்ஸ் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு டேஸ்டா எடுத்துக்கலாம். மசால் வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு மிக்சியில. பேன் சூடாயிடுச்சு, நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம வந்து வெங்காயத்தை தாளிச்சுக்கலாம். நான் தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கினோன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டு ஒரு கொதி வந்துருச்சுன்னா முட்டை வந்து பணியாரக்கல்ல ஊற்றி அதில் சேர்த்துட்டோம்னா கிரேவி ரெடி.
மசாலாவும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டோம். நம்ம கூட தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து கிரேவிக்குள்ள போடுறதுக்கு முட்டை பணியாரம் பண்ணலாம் சொன்னோம்ல, அந்த முட்டை பணியாரத்துக்கு தேவையானதை வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம், தேவையான அளவு பெப்பர்தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர்தூள் போட்டிருக்கேன். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம வந்து கிரேவில ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டதுனால வந்து இந்த முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுட்டா போதும். வெங்காயத்துல வந்து உப்பும் பெப்பர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிக்கும். அதுல வந்து 5 முட்டை வந்து சேர்த்துக்க போறேன். கிரேவியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து கிரேவியை அந்த பக்கம் மாத்தி வச்சுட்டு பணியார்கள் வச்சு நம்ம முட்டையை வந்து பணியாரமா ஊத்தி எடுத்துடலாம். சோறாயிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் மீடியமா இருக்கட்டும், ரொம்ப ஹைல வேணாம். நம்ம அரைக்கல் ஊத்துனாலே போதும், அதுவே வந்து முட்டைங்கிறதுனால நல்லா பெருசா வந்துடும். இது வந்து நல்லா வேகட்டும். நான் சிம்ல தான் வச்சிருக்கேன், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கு. ஒரு 2 நிமிஷம் ஆகும் வேக. வேகவும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பணியாரக்கல் ஃபுல்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை வந்து திருப்பி போட்டுடலாம். முட்டை பணியாரம் வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். எல்லா முட்டையுமே வந்து இப்படி ஊத்தி வச்சுக்கலாம். சைட்ல வச்சிருந்த கிரேவியும் வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. மேல வந்து நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து முட்டை பணியாரத்தை உள்ள போட்டுடலாம். நம்ம போட்ட முட்டை பணியாரமும் கிரேவியும் நல்லா சேர்ந்து வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 1 நிமிஷம் இருந்தாலே போதும், நல்லா சேர்ந்து எல்லாம் ஒரு கொதி வந்தாலே போதும். நம்ம வந்து மல்லித்தூள் போட்டு இறக்கிடலாம். இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து நறுக்கி வச்ச மல்லித்தலையை வந்து மேலே தூவிக்கிடலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அரைச்சூத்தின முட்டை கிரேவி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அரைச்சூத்தின முட்டை கிரேவி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.